அந்த மாதிரி திருப்பானாழ்வார் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ள வைக்கின்றதே என்றபடி திருவாரூருடைய திருவடிகளே சாதிச்சிருக்கார். அடுத்தது கடைக்குட்டி ஆழ்வாரான நம் கலியன். இந்த கலியன் இந்த தெய்வநாயகனை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவருடைய வழியிலேயும் சுவாமி தேசிகன் இந்த தெய்வநாயகனை ரொம்ப அனுபவிச்சிருக்கார். எப்படி அவர் வழியில் இவர் அனுபவிக்க முடியும்னு கேட்டாக்கா, இவர் வந்து தேரழந்தூர் எம்பெருமான் விஷயமாக கலியன் சாதிக்கும் போது திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா, திருவுக்கும் திரு ரெண்டு திரு போட்டார் சுவாமி தேசிகன். அப்படியே பிடிச்சிட்டார் கைலாத்த தெய்வநாயகரை மங்களாசாசனம் பண்ணும்போது நின் திருதனக்கும் நீ திருவாகி அப்படின்னு மங்களாசாசனம் மும்முனி கோவையில். அப்படி இவாளுக்கும் அவளுக்கும் ஒரு விஷயம் உண்டு, இந்த கலியனுக்கும் அந்த சுவாமி தேசிகனுக்கும். இங்கே கலியன் என்ன சாதிச்சார், பெருமாளுடைய திருவடி எப்படின்னு தளிர்புறையும் திருவடியன் தலைமேலவே அப்படின்னார். பெருமாளுடைய திருவடியால் என் சிரசில் இருக்கணும், ஆனால் அது தளிர்புறையும் திருவடியாக இருக்கணும்னு சாதிச்சார். அப்படி இந்த ஆழ்வாராதிகள் அனைவருமே நால்வரும் ஏக சிந்தையனாய் பரமேகாந்திகளாய் பெருமாளுடைய திருவடி கைங்கரத்தையே தமக்கு பிராபிய பிராகம்னு நினச்சி இந்த திவ்ய சூத்துக்களை நமக்கு வந்து அனுகிரகிச்சிருக்கா. அந்த அனுகிரகத்தையே நமக்கு தலையாய கடமையாக சுவாமி தேசிகன் கையில் எடுத்துண்டு இந்த தெய்வநாயகம் விஷயமாக சாதிக்கும் போது ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தனன்னு திருவடியை முதல்ல ஆரம்பித்தார். ஆழ்வாராதிகளுடைய மனசை கவர்ந்த திருவடிகள் இந்த தெய்வநாயகன் திருவடிகள்னு சொல்லி சாதிக்கிறார். அதோடு நிறுத்தில்லை சுவாமி தேசிகன். தன்னுடைய தெய்வநாயக பஞ்சாசத்து என்ற ஸ்தோத்திரத்தில், அதாவது இவர் சம்ஸ்கிருதத்தில் பண்ண ஸ்லோகம் தெய்வநாயகன் மேலே, பிரணத சுரகிரீட பிராந்த மந்தாரமாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தகா பாதாரவிந்தகான்னு சொல்லி திருவடியை முதல் வரியிலே எடுத்தார் சுவாமி தேசிகன். இதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஒருமதி உடைய ஆழ்வார்கள் தான் காரணம். அவா வழியிலே தான், ஆழ்வார்கள் வழியிலேயும் ஸ்ரீ பாஷ்யகாரர் வழியிலேயும் சுவாமி தேசிகன் தான் பயணம் பண்ணுவார். அதை தாண்டி ஒரு இமி கூட சுவாமி தேசிகன் வெளியில் போகமாட்டார். அப்படிப்பட்ட திருவடியை தான், இந்த திருவடிகளே இந்த ஒருமதி என்பர் திருவுள்ளத்துக்கு உகந்த திருவடிகள். இந்த ஆழ்வாராதிகளும் சுவாமி தேசிகனும் இந்த தெய்வநாயகனுடைய திருவடிகளையே இவர்கள் கணிசித்தார்கள். அதை பின்பற்றியே சுவாமி தேசிகனும் இங்கே திருவடியே திருவடி பாசனத்தை முதல்ல கொடுத்தார். நமக்கு திருப்பாவையில் உபன்யாசங்களில் சில சொல்லுவா, இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் திருவடியை பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் பேசுகிறாளோ அன்னைக்கெல்லாம் சக்கரவங்கள் பண்ணி பெருமாளுக்கு அம்சே பண்ணணும்னு சொல்லுவா. இது பெரியவா ஒரு அனுஷ்டானமாக வச்சுருக்கா சில திவதேசங்களில். சரி, நம்மளே கூடார வெல்லும் சீர் கோவிந்தன் பாசனம் வரும்போது பண்ணுவோம். இல்லை ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசனம் இருக்குது, அஞ்சு உலகளந்த அடி போற்றி இருக்கு மூணு இடத்துல வர்றது இந்த இடத்துல. ஏன்னா அந்த திருவடினா அப்படி ஒரு மகிமை. காலட்சேபங்கள் நம்ம பெரியவா என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் திருவடியை மட்டும் நீ நன்னா மனத்தில் ஸ்பரிச்சுட்டு உன்னுடைய ஆர்த்தத்வனியை அவர் திருவடியில் கொட்டிட்டா அது திருவடியே எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து விடும், தலை கட்டி வைக்கும்னு பெரியவாட ஒரு நல்வார்த்தை நமக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த திருவடி தான் விசேஷத்தை கொடுக்கும்ட்டு சுவாமி தேசிகன் தன் திருவள்ளத்திலே பற்றி இங்கு ஒரு மதி அன்பர் உளம் கவர்ந்தன அப்படின்னு சாதிக்கிறார். இன்னும் ஒரு மதி இன்னும் அழுத்தி ஸ்பஷ்டமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அவன் இவன் என்று கூழேன்மென்று முதல்ல சொன்னோம் இல்லையோ, அதாவது தெய்வநாயகன்னா பரமபதநாதன் வச்சிருந்தாலும் அந்த பரமபதநாதனே அர்ச்சையை விரும்பி இந்த ஐந்து மாநகரிலே வந்து நின்ற திருக்கோலமாய் நமக்கு சேவை தந்து நிருகேதுகமாய் கிருபை பண்ணுறான்னு சொல்லி சொன்னாலும் சரி, இந்த ஒருமதி என்பருடைய திருவுள்ளமானது எதை சொல்கிறதுன்னாக்கா,
ஸ்ரீ வைகுண்டநாதருக்கு கைங்கரியம் செய்வதையே ஆசை உடையவர்களாய் அவனிடத்திலேயே பரமப்பிரீத்தியை உடையவர்களாய் இருக்கும் சூரிகளுடைய மனதை கவர்ந்த திருவடி என்று சொன்னாலும் சால பொருந்தும்னு சாய்கிறா பெரியவா. அதாவது இந்த பரமேகாந்தி ஒருமதி என்பர் அப்படின்றதுக்கு நாலு வரியா விஷயம் சொல்ற நமக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரா பெரியவா. வைகுண்டநாதருடைய கைங்கரியம், அதில் கைங்கரியத்திலே உள்ள ஆசை, அவனிடத்திலே அவன் திருவடியிலே உள்ள பரம பிரீத்தி, இப்படி யார் யார் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய திருவுள்ளத்தை கவர்ந்த திருவடிகள் இந்த தெய்வநாயகன் திருவடிகள்னு சாதிச்சு இங்கே சுவாமி தேசிகன் இந்த முதல் பாசுரத்திலே நவமணி மாலை முதல் பாசுரத்திலே இந்த ஒருமதி என்பர் உளம் கவர்ந்தன அப்படின்ட்டு முதல் வரியிலே இவர்கள் இந்த திருவடியானது ஆழ்வார்களுடைய ஒருமதியும் உடைய ஒருமதி சிந்தனை உடைய ஒருமதி கைங்கரியத்தையே என்னுக்கும் இவர் அபேட்சிக்கின்ற இந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை இந்த தேவநாதனுடைய திருவடிகள் கவர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த முதல் வரிய சுவாமி தேசிகன் இங்கே தலை கட்டுறார். இப்போ இந்த தெய்வநாயகனுடைய திருவடிகள் மேலும் என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வழியே இந்த பாசுரத்தில் சாதிச்சதை நம்ம வந்து பாசுரங்கள் சேவிக்கும் போது ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஆனால் உள் விஷயமானது அது உபன்யாச ரீதியாக சொல்லும்போது தான், அதாவது ஆச்சாரிகள் திருவள்ளத்திலே உள்ள விசேஷ அர்த்தங்கள் நமக்கு மனசுக்கு தெரிய வரும். இந்த ரெண்டாவது வரியிலேருந்து நாளைக்கு ஆஸ்திகால்ட்ட அந்த விஷயங்களையும் அடியேன் பகிர்ந்துக்கிறேன். இப்போது இந்த முதல்வரியுடைய முதல்வரியை மங்களாசாசனம் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம்னு அடியேன் திருவள்ள பத்திரேன். அதனாலே ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தன. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.